கள்ளச்சாரம் கெமிஸ்ட்ரியை வேறு, அது மெத்தனால் ஓகே, மெத்தில் ஆல்கஹால்னு சொல்கிறோம். இப்போ நம்ம டாஸ்மார்க்கில் ஒரு நம்ம மது வாங்கி குடிக்கிறோம் அப்படின்னா அது உள்ளே போயிட்டு எத்தில் ஆல்கஹால் வந்து உள்ளே போயிட்டு அசிட்டால்டிஹைடாக மாறும், அது அசிட்டிக் ஆசிடாக மாறும். இந்த ஆசிட் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். இதுதான் நம்ம கண்ணை போய் பாதிக்குது, நம்ம மூளையை போய் பாதிக்குது, நம்ம லிவரை போய் பாதிக்குது. இதெல்லாம் போதையாக அதிகமாக கொடுக்குது அப்படின்னா போதைக்கு அடுத்த லெவல் தானே பிரெயின் டேமேஜ், கிட்னி டேமேஜ், லிவர் டேமேஜ். ஓகே, 10 ml கேன் காஸ் அண்ட் பிளைண்ட்னஸ். 10 ml போதும் கண் பார்வை போகிறதுக்கு. ஓகேங்களா, 60 ml போதும் உயிரை எடுக்கிறது. ஒரு மாதிரி கிர்ருன்னு இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சம் லைட்டாக தலை சுத்தல், எல்லாமே மைல்டாக ஆரம்பிக்கும், ப்ரீத்திங்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், சிரிப்போம், இதெல்லாம் இருக்கும். ஆனால் அடுத்த ஒரு 1/2 மணி நேரம்க்கு அப்புறம், 1/2 மணி நேரம்க்கு அப்புறம் என்ன ஆகுனா கண்ணில் தான் ஃபஸ்ட்டு எஃபெக்ட்ஸ் ஆரம்பிக்குது. கண்ணதிற்கு வந்து கள்ளச்சாரம் குடிச்சிருக்காங்கன்றது தெரியுது, மெத்தனால் ஒரு பாய்சன் தெரியுது, மெத்தனால் வந்து 60 ml குடித்தாலே உயிர் எடுக்க முடியும்னு தெரியுது. அப்படின்னும் போது வேறு என்ன ரீசன் இருக்க முடியும்? அப்போ அந்தளவுக்கு அவங்க போய் குடிக்கிறாங்கன்னா அவங்க என்ன நடத்தும், ஏழ்மையாக இருக்காங்கன்னு நடத்தும். ஏழ்மையான ரொம்ப பண கஷ்டத்தில் இருக்காங்க, அந்த 150 ரூபா கூட கொடுத்து வாங்க முடியல, அதுக்கு பதில் 50 ரூபாய்க்கு 3 வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த காசை நோக்கி இப்படி வராங்க. அதுக்கேற்ற மாதிரி டாஸ்மார்க்கில் வந்து விலைகளை குறைக்கலாம் ஓகேங்களா, அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த இடத்தெல்லாம் டோட்டலாக பேன் பண்ணணும், இந்த மெத்தில் ஆல்கோஹாலெல்லாம். யார் யாரெல்லாம் இந்த மேபி வீடியோ பார்க்குறீங்களோ தெரியாமல் மெத்தனால் குடிச்சிட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு டைமுக்கு வெயிட் பண்ணாதீங்க, உடனே சீக்கிரம் போயிடுங்க, லைட்டாக சிம்டம்ஸ் இருக்கும் போதே போயிடுங்க ஓகேங்களா, அப்போ தான் வந்துட்டு நம்ம கம்மி பண்ண முடியும். அப்புறம் இன்னொரு காமெடியான விஷயம் என்னென்னா, இந்த மெத்தனாலோட ட்ரீட்மெண்ட் மெயின் ட்ரக் ஆஃப் சாய்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டாஸ்மார்க் சரக்கு தான். வணக்கம் சார். வணக்கம் மேடம். இப்போ ரீசெண்டாக இந்த கள்ளக்குறிச்சியில் இந்த சாராயம் குடித்து அது உயிரிழந்தவர்களோட வந்து எண்ணிக்கை வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. கள்ளச்சாராயம் அப்படின்னா என்ன, அதை எப்படி உருவாக்குறாங்க? இது வந்து டோட்டலாக வந்து லாப நோக்கம் தான் மேடம். ஓகே, கள்ளச்சாராயம் அப்படின்றது வந்து இப்போ நார்மலாக நம்ம டாஸ்மார்க்கில் கிடைக்கிது அப்படின்றது வந்து எத்தனால், அதாவது எத்தில் ஆல்கஹால்னு சொல்லுவோம். கள்ளச்சாராயம் கெமிஸ்ட்ரியை வேறு, அது மெத்தனால் ஓகே, மெத்தில் ஆல்கஹால்னு சொல்கிறோம். ரெண்டுமே கெமிஸ்ட்ரிலேயே வேறு. ஓகே, மெத்தனால்ன்றது ரொம்ப ஈஸியாக வந்து இண்டஸ்ட்ரீஸில் கிடைக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரா மெட்டீரியல். இப்போ எக்ஸாம்பிள் வந்து டை ஃபேக்ட்ரி இருக்குது, அதே மாதிரி பெயிண்ட் ஃபேக்ட்ரி இருக்குது, இங்கே எல்லா இடத்துலையுமே மெத்தனால் வந்துட்டு ஒரு ரா ப்ராடக்டாக யூஸ் பண்ணுறாங்க. டாக்டர்ஸ் நாங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டோஸ்கோப்பு, பிராங்கோஸ்கோப்பு இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு மெத்தனால் தான் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. அதுதான் மெத்தனாலோட ஒன் ஆஃப் த ப்ராடக்ட், ஃபார்மால்டிஹைட் அதான் யூஸ் பண்ணுவோம். இப்போது இதோட மெட்டபாலிசம் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம டாஸ்மார்க்கில் ஒரு நம்ம மது வாங்கி குடிக்கிறோம் அப்படின்னா அது உள்ளே போயிட்டு எத்தில் ஆல்கஹால் வந்து உள்ளே போயிட்டு அசிட்டால்டிஹைடாக மாறும், அது அசிட்டிக் ஆசிடாக மாறும். இது அந்தளவுக்கு பாய்சன் கிடையாது. ஆனால் அதையே நம்ம மெத்தனால் குடிச்சோன்னா அது உள்ளே போய் ஃபார்மால்டிஹைடாக மாறும். ஃபார்மால்டிஹைட் தான் நம்ம எல்லாமே எது என்ன பாத்ரூம் கழுவெல்லாம் யூஸ் பண்ணுறது, ஃபார்மால்டிஹைட், ஃபார்மலின் ஓகேங்களா, அந்த மாதிரி மாறுது. அந்த ஃபார்மாலின் அடுத்த ஃபார்மை ஃபார்மிக் ஆசிடாக மாறுது. இந்த ஆசிட் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். இதுதான் நம்ம கண்ணை போய் பாதிக்குது, நம்ம மூளையை போய் பாதிக்குது, நம்ம லிவரை போய் பாதிக்குது இதெல்லாம். ஸோ கெமிஸ்ட்ரியே வேறு. ஓகே, ஸோ இதை உருவாக்கணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே இதை வந்து உருவாக்கி அவங்களோட வேலைக்கு யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா, கிளீனிங்கு, பெயிண்டிங் எல்லாத்துக்கும். ஆனால் அதை வந்து சில பேர் வந்து மதுக்கு ஈக்குவலாக இது அப்படின்ற மாதிரி லாபம் நோக்கத்துக்காக வந்து உண்டாக்குறதுல தான் இந்த பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். ஓகே, அந்த மெத்தனால் அதை சாப்பிட்டா உண்மையிலேயே அது போதை அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க, அது உண்மைதானா? கண்டிப்பாக மேடம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வந்து 60 ml குடிக்கிறதுக்கும் இதில் வந்து ஒரு 10 ml குடிக்கிறதுக்கும் சேம் ஓகேங்களா. 10 ml குடித்தாலே உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வருது. அப்போ போதை அதிகமாகுதுன்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி வந்து சாகம் அதிகம் தானே மேம் இருக்கும். சிம்பிளாக யோசிங்க ஓகேங்களா. போதையாக அதிகமாக கொடுக்குது அப்படின்னா போதைக்கு அடுத்த லெவல் தானே பிரெயின் டேமேஜ், கிட்னி டேமேஜ், லிவர் டேமேஜ். ஓகே, ஸோ அதுதானே நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ மெத்தனால் வந்து கண்டிப்பாக எஃபெக்ட் பயங்கரமாக கொடுக்கும், அதுக்கேற்ற மாதிரி சைட் எஃபெக்ட்டு அதுக்கு டபுள் மடங்கு இருக்கும். 10 ml கேன் காஸ் அண்ட் பிளைண்ட்னஸ். 10 ml போதும் கண் பார்வை போகிறதுக்கு ஓகேங்களா, 60 ml போதும் உயிரை எடுக்கிறதுக்கு. இது வந்து ஃபாரன்சிக் மெடிசன் டாக்ஸிகாலஜி புக்கில் எழுதியிருக்கிற பாயிண்ட். ஓகே, ஈவன் 10 ml கேன் காஸ் அ பிளைண்ட்னஸ். அப்போனா எவ்வளோ டேமேஜ்? 10 ml என்ன, ஒரு காஃப் சிரப் இருக்குது, காஃப் சிரப் மூடியில் 5 ml இருக்குது. அப்போ 2 முடி குடித்தாலே என்ன ஆகுது, கண் பார்வை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றான். ஓகே, அப்போ அவன் வந்து 60 ml குடித்தானா கண் பார்வை கண்டிப்பாக போயிடும். அவன் 60 ml உயிர் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னா, அப்போ 100 ml குடித்தாங்கன்னா இந்த பாட்டிலே ஒரு 200 ml இருக்கும். அப்போ அதில் பாதி பாட்டில் குடித்தாலே உயிர் எடுக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. அப்போ எவ்வளோ டேஞ்சரஸ்னு பாருங்கள். இப்போ அந்த கள்ளச்சாராயம் குடித்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ்ன்றது எப்படி ஸ்டார்ட் ஆகும்? ஸ்டார்டிங் வந்து ரொம்ப ஜாலியாக தானே மேம் இருக்கும். ஓகே, குடித்த உடனே பார்த்தீங்கன்னா யூ வில் ஃபீல் ஒரு மாதிரி ஹையான மாதிரி ஒரு ஃபீலிங்கு, ஒரு மாதிரி கிர்ருன்னு இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சம் லைட்டாக தலை சுத்தல், எல்லாமே மைல்டாக ஆரம்பிக்கும், ப்ரீத்திங்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், சிரிப்போம், இதெல்லாம் இருக்கும். ஆனால் அடுத்த ஒரு 1/2 மணி நேரம்க்கு அப்புறம், 1/2 மணி நேரம்க்கு அப்புறம் என்ன ஆகுனா கண்ணில் தான் ஃபஸ்ட்டு எஃபெக்ட்ஸ் ஆரம்பிக்குது. கண்ணில் என்ன ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்ணுகளை வந்து நம்மளுக்குலாம் நம்ம தூங்கி இப்படி எழுந்தோன்னா அந்த பிளாக் கலர் ஸ்பாட்ஸ் மாதிரி ஓடும் தெரியுமா, அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான ஸ்பாட்ஸ் ஓடும் ஓகேங்களா. அந்த ஸ்பாட்ஸ்லாம் மேலேயும் கீழே டான்ஸ் ஆடுறது நம்மளுக்கு தெரியும். ஸோ வந்து என்னோட ஏதோ தேவதைங்களாம் ஆடுது போல் அப்படி இப்படின்ட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருப்பாங்க.
கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கண்ணை சுற்றி இருக்கிற நம்ம கண்ணை நம்ம பார்க்குறேன்னா கேமராவை பார்க்குற உங்களை பார்க்குறேன்னா அந்த சைடில் இருக்கிறது தான் பிளாக் ஆகிடும். ஏன்னா சென்டர் மட்டும் தான் தெரியுது, சைட்லலாம் தெரியலையே அப்படின்ற மாதிரி இருக்கும். அது ஸ்கோட்டோமான்னு சொல்லுவாங்க. அடுத்து கொஞ்சம் நேரத்தில் வந்து இப்போ நீங்கள் அழகாக பிங்காக இருக்கீங்க, கொஞ்ச நேரத்தில் நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தெரியுவீங்க. ஏன்னா இவங்க கலரே இல்லாமல் இருக்காங்களே, கலர் பிளைண்ட்னஸ் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி டோட்டல் பிளாக் ஆகிடும். அப்போ அவன் கத்துவான், ஐயோ கண்ணே தெரியலையே, கண்ணே தெரியலையே, என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்ட்டு. அதுதான் பிளைண்ட்னஸ். என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு பின்னாடி ஒரு அழகான நரம்பு, அந்த நரம்பு பேர் ஆப்டிக் நரம்பு, ஆப்டிக் நர்வ்னு சொல்லுவோம். இந்த ஃபார்மிக் ஆசிட் போய் அந்த ஆப்டிக் நர்வை போயிட்டு அரிக்க ஆரம்பிக்குது. அரிக்க ஆரம்பிச்சு அந்த ஆப்டிக் நர்வ் லேயர் லேயராக அரிக்கும் போது ஒரு லேயர் போகும்போது தான் அவன் அந்த சிம்டம்ஸை உணர்றான். ஐ டான்ஸ் ஆடுது, ஐ கொஞ்சம் போயிடுச்சுன்னா அப்புறம் இந்த ஆப்டிக் நர்வ் ஃபுல்லாக கட் ஆனதுக்கு அப்புறம் மொத்தமாக போயிடுச்சு, அவ்வளோதான். இதில் என்ன பரிதாபம் சொல்லணும்னா கண்ணு பார்வை போயிடுச்சுன்னா பர்மனெண்ட்டாக அதை வந்து திருப்பியை ரிவர்ஸே பண்ண முடியாது, லைஃப் லாங் அவங்க குருடாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இதுதான் ரொம்ப பாவத்தான விஷயம். ஓகே, இது ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் பண்ணுறது கண்ணு மட்டும்தான். இது வந்து டேமேஜ் வந்து நம்ம பேசணும்ல மேடம். அஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பண்ணும், ஓகேங்களா. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து வாமிட்டிங் இருக்கும், நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து அந்த காக்கா வலிப்பு வரும், அதேமாதிரி டயரியா ஆகும், இதெல்லாமே இருக்குது, ஓகேங்களா. வயிறு ரொம்ப வலிக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் வந்து அதோட காம்ப்ளிகேஷன் என்னன்னு பேசணும்ல. இப்போ நான் இப்போ வந்து 10th 12th படிக்கிறியாப்பா அப்படின்னா வந்து ஆமாம் படிச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனால் என்னவோ ஆயிருக்க, நீ இன்ஜினியர் ஆகிருக்கியா டாக்டர் ஆகிருக்கேன்ற மாதிரி. இந்த குடித்ததுனால என்ன மெயின் டேமேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா கண் வந்து பர்மனன்ட் டேமேஜாக போகுதுன்றது வந்து ரொம்ப டேஞ்சரஸ், ஓகேங்களா. மற்றபடி உனக்கு ஆயிரம் தோணும், மூச்சு அதிகமாக வாங்கும், சாலிவேஷன் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் அதெல்லாம் வந்து திருப்பி ரிவர்ஸ் ஆகிடும் நார்மல், அது ஒரு டேமேஜ் கிடையாது. டேமேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண் பார்வை போகிறது ஒன்று. ரெண்டாவது அதுக்கு மேலே டேமேஜ் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிட்னி டோட்டலாக செயலிழக்குது, ஓகே, ரீனல் ஃபெயிலியர், லிவர் வந்து டேமேஜ் ஆகுது. அதே மாதிரி உங்களோட பிரெயினில் போய் எஃபெக்ட் ஆகும்போது காக்கா வலிப்பு, அப்புறம் கோமா லெவலுக்கு போயிடுறது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சரஸ் டேமேஜாக நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த மெத்தனால் உருவாக்குறது அப்படின்றது இந்த பல்லி, செத்துப்போன பல்லி, ஸ்லிப்பர் அதெல்லாம் வச்சு தான் தயாரிக்கிறாங்க அப்படின்றாங்க. இல்லை அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முற்றிலும் எடுத்துக்க முடியாது. மெத்தனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம கெமிக்கல் லேபில் தான் தயாரிக்க முடியும், ஓகே. கெமிக்கல் லேபில் தான் வந்து அந்த CH3OH-ஐ வந்து நம்ம வந்து உண்டாக்க முடியும். ஏகப்பட்ட ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஃபார்முலாஸ் இருக்குது, இதே அதையும் மிக்ஸ் பண்ணி அந்த CH3OH-ஐ கொண்டு வராங்க, அதை வந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து விற்கிறாங்க, ஓகேங்களா. அந்த இண்டஸ்ட்ரீஸில் தான் ஏன்னா விலை கம்மின்றதுனால இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து இவங்க யாரோ ப்ரொக்யூர் பண்றாங்க, ஓகேங்களா. அதுல வந்து இப்ப பல்லி போடுறோம், அதை போடுறோம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க எக்ஸ்ட்ரா எஃபெக்ட்டுக்கு மேபி போடலாம். கொஞ்சம் கிரேப் ஜூஸ் ஊத்தலாம், சும்மா பலசாரம் ஊத்தலாம், என்ன வேணா இவங்க பண்ணலாம். ஆனா மெயின் ரா மெட்டீரியல் மெத்தனால் இல்ல, ஓகே. அந்த மெயின் ரா மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இவங்க வந்து ரோட்டில் உட்காந்து தயாரிக்கிற அளவுக்கு கெமிஸ்ட்ரி வந்து இவங்களுக்கு தெரியாது, ஓகேங்களா. கண்டிப்பாக அதை வந்து இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து தான் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் ஃபார்ட்டிஃபிகேஷன் இல்லை பியூட்டிஃபிகேஷன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அழகுபடுத்துறது, அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேபி நீங்கள் சொல்கிற மாதிரி இதை கலக்கிறாங்க, அதை பண்ணுறாங்க, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தானே தவிர மெயின் ஃபிட்டிங் கிடையாது. ஓகே, இது குடிச்ச உடனே சிம்டம்ஸ் காமிக்குமா இல்லை 1 or 2 days கழிச்சு காமிக்குமா? இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவு மச் யூ ட்ரிங்க் தானே. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், ஓகேங்களா. நீங்கள் வந்து ஒரு பரோட்டா சாப்பிட்றீங்க, ஓகே, கெட்டு போன பரோட்டான்னு வச்சுக்கோங்க, ஒரு பரோட்டா சாப்பிட்றீங்க. நான் அதே நாள் வந்து 100 பரோட்டா சாப்பிட்றேன், யார் முதல்ல காலியாவா? கண்டிப்பாக நான் தானே. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய சாப்பிட்டேன், அதனால் வந்து நம்ம உடம்பு தாங்காது. அதே மாதிரி வந்து இப்போ அந்த பேக்கெட் ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு, ஐ மீன் கொஞ்சம் கம்மி காசில் கிடைக்குதுன்னு இவங்க வாங்கிட்டு வந்துட்டு அன்றைக்கு நைட்டுக்கு சும்மா 2-3 சிப் சாப்பிட்டா போதுண்டா அப்படின்னு படுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அன்றைக்கி நைட்டை வச்சு வச்சுன்னு செஞ்சுட்டேன்டா, 2 பொட்டில் முடிச்சிட்டேன்டா, 2 இது இப்போ அந்த போட்லின்னு சொல்லுவாங்க, அதில் நல்லா பயங்கரம் குடிச்சிட்டேன்ட்டு வித்தின் 24 hours என்ன ஆகுது, டெத் அளவுக்கு கொண்டு போகுது, ஓகே. ஸோ எவ்வளோ டோஸ் குடிச்சிருக்காங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிகமான டோஸ் குடித்தா உடனே வந்து ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி ஒரு நிலைமை வரும், உடனே உயிரிழப்பு போகும். கம்மியாக குடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு டேஞ்சரஸ் தெரியாது. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த வித்தியாசத்தை பார்க்குறேன். ஸோ எவ்வளோ குடிச்சிருக்கோன்றது தான் வந்து இந்த டெத்தை தீர்மானிக்கிற மேட்டர். எவ்வளோ சொல்கிறாங்கன்னா நான் சொன்னேன் ஆல்ரெடி, 60 ml குடித்தாலே டெத்து உண்டாக்க சான்ஸ் இருக்குது, 10 ml குடித்தாலே பிளைண்ட்னஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஓகே, ஆனால் இப்போ கள்ளக்குறிச்சியில் வந்து அவங்க எத்தனை நாள் குடிக்கிறாங்க அதெல்லாம் இல்லை, பட் அந்த உயிர் இழப்பு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதுக்கு ஏதாவது தனிப்பட்ட ரீசன் ஏதாவது இருக்குமா? தனிப்பட்ட ரீசன் வந்து கண்டிப்பாக வந்து என்ன மேடம் யோசிக்க முடியும், கண்ணதிற்கு வந்து கள்ளச்சாராயம் குடிச்சிருக்காங்கன்றது தெரியுது, மெத்தனால் ஒரு பாய்சன்னு தெரியுது, மெத்தனால் வந்து 60 ml குடித்தாலே உயிர் இழக்க முடியும்னு தெரியுது அப்படின்னும் போது வேறு என்ன ரீசன் இருக்க முடியும்? எல்லாம் மாதம் அந்த இடத்துல விற்றுருக்காங்க, மாதம் வந்துட்டு 150 ரூபா குவார்ட்டர் விற்கிது டாஸ்மார்க்கில், எவன் அவ்வளோ தூரம் விட்டு வாங்குறது, இது 50 ரூபாய்க்கு 3 கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் இதை வாங்கியிருக்காங்க, இதை குடிச்சிருக்காங்க, மாதம் எல்லாருமே மேலே போகிறாங்க, அவ்வளோதான் மேட்ரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிக்டாக வந்துட்டு மக்களோட அவேர்னஸும் இல்லை, அதேமாதிரி கவர்மெண்ட்டோட லேக் ஆஃப் அவேர்னஸும் இருக்குது. இதெல்லாம் எந்த விதமான மூடி மறைக்க வேண்டிய விஷயமே கிடையாது. இட் இஸ் நாட் கரெக்ட். ஒரு பாய்சனை விற்கிறோம், புரியுதா நான் சொல்கிறது, இது பேண்ட், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம வந்து சொல்ல வேண்டிய முக்கியமான தகவலாக இருக்குது. ஸோ இறந்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீசன் வந்து வேறு எதுவும் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை, குடித்ததே பாய்சன்.
பாம்பு கடிச்சிருக்கு அப்படின்னும் போது ஏன் இறந்தாங்க, பல பேர் பாம்பு கடிச்சிருச்சா, ஐயோ கடிச்சது பாம்புயா, புரியுதா நான் சொல்கிறது, நம்ம குடித்தது மெத்தனாலியா, மெத்தனால் குடிச்சா இவ்வளோ குடிச்சா இறக்க வந்தானா இருந்தால் ஃபேட்டல் டோஸ்னு புக்கில் போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னும் போது எப்படி நம்ம வேற ஆப்ஷன்ஸ் யோசிக்கிறோம். கவர்மெண்ட் இதுக்கு எந்த அளவுக்கு அவேர்னஸ் கொண்டு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எப்படி மேடம் இதெல்லாம் வருது, அவ்வளோதான் மேடம், ஓகேங்களா? அது வந்து ஃபஸ்ட் அவேர்னஸ்ன்றது ரெண்டாவது. ஃபஸ்ட்டு அவேர்னஸ் ஆங்கிள்லேருந்து ஆரம்பித்தோம்னா நான் முதல்ல மக்களையே கேட்பேன், உங்களுக்கு தெரியாதா, ஓகேங்களா, இப்போ இந்த மாதிரி விற்கிறாங்க, இப்போ இந்த மாதிரி வந்து கண் போயிருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நேற்று இல்லை, போன வருஷம் இதே மாதிரி தானே மேடம் ரெண்டு இடத்துல நடந்தது நம்ம தமிழ்நாட்டிலேயே, அது அப்பயும் சிஎம் சார் போய் பார்த்துறாங்க எல்லாம் எவ்வளோ இஷ்யூஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. அதுமாதிரி எவ்வளோ கள்ளச்சாரம் இன்சிடென்ட் நடந்திருக்கு, எவ்வளோ பேப்பரில் பார்த்துருக்கோம் கண் போயிருக்குன்ட்டு, இதை தாண்டியும் இவங்க போய் குடிக்கிறாங்கன்னா அப்போ அவங்க எந்தளவுக்கு அடிமையாக இருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. அப்போ அந்தளவுக்கு அடிமையாக இருக்காங்க, கண் போகும்னு தெரிஞ்சால் போய் பரவாயில்ல போய் குடிச்சு பார்ப்போம்டா அப்படின்னு குடிக்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு அவங்க போய் குடிக்கிறாங்கன்னா அவங்க என்ன நடத்தும், ஏழ்மையாக இருக்காங்க நடத்தும், ஏழ்மையான ரொம்ப பண கஷ்டத்தில் இருக்காங்க, அந்த 150 ரூபாய் கூட கொடுத்து வாங்க முடியல, அதுக்கு பதில் 50 ரூபாய்க்கு 3 வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த காசை நோக்கி இப்படி வராங்க. இதெல்லாம் கவர்மெண்ட் பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு இது வந்து நம்ம வந்து அப்படி குடிக்கிறாங்க அப்படின்னு அது கொஞ்சம் அடிக்டட் ஆளுங்க இருக்காங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டாஸ்மார்க்கில் வந்து விலைகளை குறைக்கலாம், ஓகேங்களா, அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த இடத்தெல்லாம் டோட்டலாக பேன் பண்ணணும் இந்த மெத்தில் ஆல்கோஹாலெல்லாம். ஏன்னா இது நம்ம ஊக்குவிக்கிறோம் அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்த ஆங்கிள்லேயுமே வந்து நல்லதில்லை. எப்படி அவங்க காய்ச்சறாங்க, எப்படி அது கிடைக்குது, எப்படி அது சிட்டி அந்த கள்ளக்குறிச்சி மெயின் சென்டரில் இத்தனை பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு காலிலேருந்து எல்லா தலைவர்களும் போய் பார்த்துட்டு வராங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி விஷயத்த அளவே பண்ணக்கூடாது அப்படின்றது ஆன்சராக இருக்குது. ஆஸ் அ அவேர்னஸ்ன்ற ஆங்கிளில் நீங்கள் உங்கள் வேலையை பார்க்குறீங்க, இப்போ எக்ஸாம்பிள் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டலாம் வந்து கேட்டு இதை பற்றி நீங்கள் போடுறீங்க, நீங்கள் உங்கள் வேலையை பார்க்குறீங்க, நானும் நீங்கள் கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு மெத்தனால் இப்படியாவுங்க 30 ml 10 ml எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பண்ணிட்டேனா நானும் வந்து மக்களுக்கு சொல்கிறேன். இதை தாண்டி வந்துட்டு எல்லா இடத்துலையும் வந்துட்டு அந்த போர்டில் வந்து மது நாட்டுக்கு வீட்டுக்கு கேடுன்னு போட்டிருக்காங்க. தேட்டரில் போய் உட்காந்திங்கன்னா ஆல்கஹால் ட்ரிங்கிங்ஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு சொல்லிட்டு அது ஒரு ஸ்லைடு வருது. இதுக்கு மேலே என்ன மேடம் அவேர்னஸ் வர்றோம், மக்கள்கிட்ட அவேர்னஸ் போதும், தெரிஞ்சே நான் வந்து தீயில தான் குதிப்பேன் அப்படின்ற குரூப்பை ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், கவர்மெண்ட் சைட்லேருந்து தீ ஏன் வருதுன்னு பார்க்கணும், அவ்வளோதான். இதுக்கப்புறம் மக்களை வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது, ஓகே, மக்கள்கிட்ட அவேர்னஸ் இருக்குது. இதுக்கப்புறம் அவன் குடிக்கிறானா அவன் அடிமை நடத்தும், ஓகேங்களா, அவன் அடிமையாக இருக்கானா, அவன் அடிமையிலேருந்து வெளியே கொண்டு வரதுக்கு அவனுக்கு இருந்தால் தான் அவன் அதை குடிக்கிறான் அப்படின்ற ஆங்கிளில் தான் நம்ம யோசிச்சு இது கண்டிப்பாக முழு பொறுப்பு கவர்மெண்ட் வந்து நல்ல ஆங்கிளில் கொண்டு போகணும் அப்படின்றது தான். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் கூட நடக்கக்கூடாது அப்படின்றது தான் நம்மளோட வேண்டுகோள். ஓகே, இப்போ இந்த கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவி இரண்டு பேருமே இறந்ததாக வந்து தகவல் வந்திருக்கு. இதில் ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே பாதிப்பு ஈக்குவலாக தான் இருக்குமா, இல்லை ஃபஸ்ட்டு யாருக்கு பாதிப்பு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட், அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது மேடம். இப்போ மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை குடிக்குது, அதே மாதிரி வந்துட்டு ஒரு உங்கள் ஏஜ் ஆள் ஒருத்தவங்க குடிக்கிறாங்க, வயசான ஒருத்தவங்க குடிக்கிறாங்க, என்ன ஆகும் கேட்டால் கண்டிப்பாக குழந்தைங்க சீக்கிரமாக போயிடும். ஏன்னா குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு ஆர்கன் மெச்சூரிட்டியே இருக்காது. அதுமாதிரி வயசானவங்க ரெண்டாவது போவாங்க, ஏன்னா ரொம்ப நாள் வாழ்ந்துட்டாங்க, அதனால் கிட்னியோட செயல்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்கும், லிவரோட செயல்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்கும், ஸோ சீக்கிரமாக அடிச்சிடலாம். புரியுதா நான் சொல்கிறது, ஒன்றுமே இல்லை, நீங்கள் சும்மா இப்படி சிம்பிளாக லாஜிக்காக வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இருக்கீங்க சார், அப்புறம் ஒரு வயசானவர் இருக்கார், குழந்தை இருக்குது, நான் வரேன் அடிக்கிறதுக்கு, ஓகேங்களா, குழந்தை ஈஸியாக அடிச்சு போட்டுருவேன், தாத்தாவே ஈஸியாக அடிச்சு போட்டுருவோம், நீங்கள் கொஞ்சம் சண்டை போடுவீங்க, ஏன், கொஞ்சம் உங்களுக்கு வலிமை நல்லா இருக்குது, இவ்வளோ தான் அதுக்கும். மெத்தனால் நீங்கள் குடிச்சிங்கன்னா குழந்தைங்க தாத்தா சீக்கிரம் போயிடுவாங்க. இந்த மாதிரி மிடில் ஏஜ்டாக இருக்கிறவங்க கொஞ்சம் லேட் எடுக்கும். ஆனால் ஆண் பெண்ணுக்கு வித்தியாசம் கண்டிப்பாக கிடையாது, ஏன்னா சேம் ஏஜில் இருக்கீங்க, சேம் ஏஜ் குரூப், 30s தான் இருக்கீங்க, 40s தான் இருக்கீங்கன்னா சேம் இம்யூனிட்டி சேம் திங் தானே, அதில் எந்த வேறுபாடும் கிடையாது. நம்ம வந்து எவ்வளோ குடிச்சிருக்காங்கன்றது தான் வேறுபாடு. கண்டிப்பாக மனைவி நான் நம்புகிறேன் கொஞ்சம் கம்மியாக குடிச்சிருப்பாங்கன்ட்டு, கணவன் கொஞ்சம் அதிகமாக குடிச்சிருப்பாங்கன்ட்டு நான் நம்புகிறேன், அதுதான் வேறுபாடாக இருக்குமே தவிர பெண்களில் தான் மெத்தனால் வந்து பிடிக்காது, ஆண்களை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கான்செப்டே கிடையாது. மெத்தனால் பொறுத்த வரைக்கும் உள்ள லிவர் இருக்கா, கிட்னி இருக்கா, கண் இருக்கா, நான் போய் சாப்பிட்டு போயிட்டே இருப்பேன்டா, அவ்வளோதான். ஓகே, இதை குணப்படுத்துறதுக்கான மருந்து இருக்கா? குணப்படுத்துறதுன்னு போது நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக இந்த சிம்டம்ஸ் ஆரம்பிக்கிறதோ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு பறந்துடணும் மேடம். ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் மூக்கில் வந்து ஒரு டியூப் போட்டுருவாங்க, போட்டுட்டு இந்த இடத்துல வாட்டர் வாஷ் எப்படி வந்து கார் கடிக்கிறாங்களோ மூக்கில் வந்து தண்ணி அடிப்பாங்க, அடிச்சுட்டு அந்த டியூப் போய் வயிற்று இருக்கிற அந்த மெத்தனாலெல்லாம் கலந்து திருப்பி சக் பண்ணி மொத்தமாக வந்து வெளியே எடுத்துருவாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ஆசன வாயுவையோ ஒரு டியூப் போட்டு எனிமான்னு சொல்லுவாங்க, அது போட்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணி, ஸோ உங்கள் மிச்சம் அப்சார்ப் ஆகாமல் இருக்கிற மெத்தனால் எல்லாத்தையும் உங்கள் வயிற்றுலேருந்து குடல்லேருந்து முதல்ல உறிஞ்சி எடுத்துருவோம் வெளியே, ஸோ தட் எக்ஸஸாக இன்னும் ஃபர்தராக அப்சார்ப் ஆகக்கூடாதுன்ட்டு. இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, பிளட்டில் ஆல்ரெடி கலந்ததை உடனே கம்மி பண்ணுறதுக்கு டயாலிசிஸ் தேவை. அப்போ டயாலிசிஸ் பேஷண்ட் போட்டோம்னா டயாலிசிஸில் வந்து மெத்தனால்ஸ்லாம் வந்துட்டு வெளியே போவோம். ஜென்ரலாக மெத்தனாலோட ஹாஃப் லைஃப்பில் நம்ம உடம்புல 36 மணி நேரம் தங்கக்கூடிய ஒரு மெத்தனால் டயாலிசிஸ் பண்ணோம்னா 1 மணி நேரத்தில் போயிடுது. அப்போ டயாலிசிஸ் எவ்வளோ சீக்கிரம் இனிஷியேட் பண்ணுறோமோ மெத்தனால் நம்ம உடம்புலேருந்து கம்மி பண்ணலாம்.
ரெண்டு. மூணாவது நரம்பு டேமேஜ் கம்மி பண்ணுறதுக்கு நம்ம விட்டமின் B12, விட்டமின் B1, தயமின், சைனோகோபலமின் இதெல்லாம் வந்து கொடுப்போம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் தானே மேம் பண்ண முடியும், இது எதுவுமே வீட்டில் உட்காந்து நம்ம பண்ண முடியாது. அப்போ யார் யாரெல்லாம் இந்த மேபி வீடியோ பார்க்குறீங்களோ தெரியாமல் மெத்தனால் குடிச்சிட்டு வீட்டில் அங்கே உட்காந்துட்டுருக்கீங்கன்னா தயவு செஞ்சு டைமுக்கு வெயிட் பண்ணாதீங்க, உடனே சீக்கிரம் போயிடுங்க, லைட்டாக சிம்டம்ஸ் இருக்கும் போதே போயிடுங்க, ஓகேங்களா? அப்போ தான் வந்துட்டு நம்ம கம்மி பண்ண முடியும். அப்புறம் இன்னொரு காமெடியான விஷயம் என்னென்னா, இந்த மெத்தனாலோட ட்ரீட்மெண்ட் மெயின் ட்ரக் ஆஃப் சாய்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டாஸ்மார்க் சரக்கு தான், ஓகேங்களா? ஏன் அப்படின்னா மெத்தனாலோட ட்ரீட்மெண்ட்டை எத்தனால் தான். இப்போ எக்ஸாம்பிள் ஏன் என்ன ரீசன் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒன்றுமே புரியலன்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் இதுதான் நம்ம ரூம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மூளைன்னு வச்சுக்கோங்க, பிரெயின் வச்சுக்கோங்க, இந்த கேட்வே தான் உள்ளே வரணும், மெத்தனால் உள்ளே வந்துட்டுருக்கு. இப்போ எத்தனால் உள்ளே விட்டிங்கன்னா நம்ம பிரெயின் வந்து ஹேஸ் காட் மோர் அஃபினிட்டி டுவர்ட்ஸ் எத்தனால், புரியுதா நான் சொல்கிறது? அப்போ இப்போ பிரெயின் என்ன பண்ணணும்னா எத்தனால் வந்துருச்சுன்னா எத்தனால் தான் ஃபஸ்ட்டு உள்ள விடும், மெத்தனால் வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டுரும். அப்படி இருக்கும் போது காம்படிட்டிவ் இன்னிபிஷன் நடக்கும், அப்போ மெத்தனால் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும், அப்போ எத்தனால் தான் உள்ள எடுத்துவிடும். அப்போ ஆனால் எத்தனால் டேஞ்சர் கிடையாது, பெருசாக இல்லை. அப்போ மெத்தனால் அது கூட நம்ம என்ன பண்ணோம், டயாலிசிஸ் பண்ணி வெளியே தள்ளி விட்டுரும். ஸோ எத்தனால் தான் மெயின் ட்ரக் ஆஃப் சாய்ஸ், ஓகேங்களா? ஆனால் அது எல்லா இடத்துலையும் இந்த கவர்மெண்ட்டெல்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு அப்படின்றது தான் ஆன்சராக இருக்குது. அதே மாதிரி ஃபோமிபிசோல் அப்படின்னு ஒரு மாத்திரை இருக்குது, அது வந்து எத்தனால் பாய்சனிங் தான் மெயினாக கொடுப்போம். இன்றைக்கால கூட எதிர்க்கட்சி தலைவர் பேசியிருந்தார் இந்த மாத்திரலாம் வந்து கவர்மெண்ட்டில் இல்லவே இல்லை அப்படின்னு இருந்தார். ஆனால் அது மெயினாக எத்தனால் பாய்சனிங், அதாவது டாஸ்மார்க் சர்க்கிள்னால விஷம் வந்ததுன்னா அதுக்காக அதை ட்ரீட்மெண்ட் தான் அது யூஸ் பண்ணுவோம். மெத்தனால் பாய்சனிங் அது யூஸ் ஆகாது, மெத்தனால் பாய்சனிங் மெயின் ட்ரீட்மெண்ட்டை எத்தனால் தான். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டில் முடிச்சு ரெக்கவர் ஆகிறதுக்கு எத்தனை டேஸ் ஆகுது? டிபெண்ட்ஸ் அப்பான் த லெவல் ஆஃப் டேமேஜ், ஓகேங்களா? இப்போ கிட்னி இன்னும் சீர் வரலை அப்படின்னா வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். லிவர் இன்னும் டேமேஜ் இருந்தால் வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். கோமாவில் தான் இன்னும் இருக்காங்கன்னா வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். லங்ஸ் வந்து இன்னும் ஃபுல்லாக வந்து நார்மலுக்கு வரல, இன்னும் லங்ஸில் ஃபார்ம் ஆன ஃப்ளூயிட் இன்னும் அப்படியே தான் இருக்குன்னா அதில் வெண்டிலேட்டர் வந்து வெளியே வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ எப்போ அவங்களோட லேபல்ஸ்லாம் நார்மல் ஆகுதோ அப்போ தான் வந்து, இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு நாலு நாள் வெளியே வந்துடலாம், நீங்கள் ரெண்டு நாள் வெளியே வந்துடலாம், சார் வந்து ரெண்டு வருஷம் ஆனாலும் வராமல் கூட போகலாம், புரியுதா நான் சொல்கிறது? ஸோ ஒரு ஒருத்தவங்களோட பாடியோட கெப்பபிலிட்டி, அவங்க பாடியோட ரியாக்ஷன், பாடி எந்த அளவுக்கு வந்து இது பண்ணுது அப்படின்றது தான் வந்து. ஒரு ஒருத்தவங்க உடம்பு வேறு மேடம், கரெக்டாக? ஒருத்தவங்க உடம்பு ரொம்ப குண்டாக இருப்பாங்க, தைராய்டு இருக்கும், சுகர் இருக்கும், இன்னொருத்தவங்க ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க, சத்தை இல்லாமல் இருப்பாங்க, இன்னொருத்தர் குழந்தையாக இருக்கும், ஒருத்தர் வயசான. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா எவ்ரி பாடி இஸ் டிஃப்ரெண்ட், எவ்ரி பாடி மெட்டபாலிசம் இஸ் டிஃப்ரெண்ட். எவ்வளோ சாப்பிட்றேன் சார் பிரியாணி, வெயிட்டே ஏறலைன்னு ஒருத்தர், இன்னொருத்தர் கொஞ்சம் தான் சாப்பிட்றேன் வீட்டு செம்மையாக போடுதுன்னு, எல்லா பாடியோட மெட்டபாலிசம் டிஃப்ரெண்ட். அதனால் எப்பவுமே வந்து கேட்பாங்க எவ்வளோ நேரத்தில் சரியாயிடுவோம் அந்த பேஷண்ட், எல்லாருமே எப்போ சார் டிஸ்சார்ஜ், நாளைக்கு வெளிவோமா சார், அவங்க எல்லாருக்கும் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வென் த பேஷண்ட் இஸ் நார்மல் அண்ட் த ரிப்போர்ட்ஸ் ஆர் நார்மல் யூஆர் டிஸ்சார்ஜ், அவ்வளோதான். இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இன்றைக்கி நாள், நாளைக்கு நாள், ரெண்டு நாளில் சரியாயிடும் அப்படின்ற க்ரைட்டீரியாவே கிடையாது. ஓகே, இப்போ பேண்ட் ஒரு விஷயத்த இப்போ கள்ளச்சாராயம் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, இவங்க மக்களுக்குமே சரி நீங்கள் கவர்மெண்ட்டுக்குமே சரி ஏதாவது ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லணும், இல்லை இந்த அவேர்னஸ் நீங்கள் இதை கொண்டு வரணும்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லணும்னா என்ன சொல்லணும்? இல்லை கண்டிப்பாக மக்கள்கிட்ட தேவையான அவேர்னஸ் வந்து கொண்டு போயிருக்கு, கவர்மெண்ட்டும் சரி மீடியாவும் சரி நம்ம டாக்டர்ஸும் சரி, அதுவும் சமூக வலைதளம் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு அவேர்னஸ்க்கு பஞ்சமே கிடையாது. ஹார்ட் அட்டாக் அவேர்னஸ்லேருந்து எல்லா அவேர்னஸும் நம்ம போட்டுக்கிட்டு தான் இருக்கும். ஸோ நம்ம சைட்லேருந்து மக்கள்கிட்ட அவேர்னஸ் இருக்குது, மக்களும் அவேராக இருக்காங்க. அதை தெரிஞ்சவங்க குடிக்கிறாங்கன்னா அவங்க வந்து அடிமையாக இருக்காங்க, மதுக்கு அடிமையாக இருக்காங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டோட கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும். கவர்மெண்ட் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய முகாம்கள் அமைக்கணும், டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட். இப்போ எல்லா எக்ஸாம்பிள் எலெக்ஷன் பார்த்திங்கன்னா நாலு அமைச்சர்கள் ஒரு இடத்துக்கு போகிறாங்க, பூத் கமிட்டி போடுறாங்க, ஒரு ஒரு பூத்துக்கு ஒருத்தர் உட்காடுறாங்கன்னும் போது ஏன் இதுக்கு சீரமைக்கிறதுக்கு பூத்துக்கு பூத்து ஒருத்தர் உட்காரக்கூடாது? கண்டிப்பாக உட்காரலாமே, பூத்துக்கு பூத் உட்காந்து இந்த ரெண்டு தெருவில் எத்தனை பேர் இப்போ குடிமகன்கள் இருக்கீங்க, வாங்கப்பா முகாம் அட்டன் பண்ணுங்கப்பா, கிளாஸ் அட்டன் பண்ணுங்கப்பா, இதனால் ஒரு சைட் எஃபெக்ட்ஸை கேளுங்கப்பா, அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நாங்கள் வேறு ஒரு சரக்கு வச்சுருக்கோம்ப்பா, இதுக்கிட்ட வாங்கப்பா அப்படின்னு பண்ணலாம்ல. பூத்துக்கு பூத்து ஒரு ஒரு போலீஸ் ஆஃபீஸரை போட்டு ஏன் கள்ளச்சாரியத்தை டோட்டலாக வந்து அலோவ் பண்ணாமல் இருக்கலாம்ல? நம்மளுக்கு தோணுது மேடம் இதெல்லாம், அவங்களுக்கு கண்டிப்பாக தோணும்ல, தோணும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? அப்படி தோணாதானே மேம் சொசைட்டிக்கு நல்லது. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அ ஸ்பெஷல் டைம். நன்றி மேடம்.